ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள தர்கா பிரசித்தி பெற்றது. தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் ஏர்வாடி தர்காவுக்கு வருவர். இங்குள்ள சையது சுல்தான் இப்ராஹிம் நினைவிடத்தில் வழிபடுவர். நேற்றிரவு ஏர்வாடி தர்கா அருகே உள்ள ஒரு பெட்டி கடைக்கு இரண்டு இளைஞர்கள் வந்தனர். பீடி சிகரெட் கேட்டனர். இளைஞர்கள் போதையில் இருப்பதை கண்ட கடைக்காரர் முருகேசன் பணம் கேட்டார். ஆத்திரமடைந்த இளைஞர்கள் காசு கொடுத்தாதான் கொடுப்பியா என கேட்டபடி கத்தியை எடுத்து காட்டி கடைக்காரரை மிரட்டினர். பொருட்களை சேதப்படுத்தினர். இளைஞர்கள் ரவுடித்தனம் செய்வதை தட்டி கேட்ட முருகேசனை சரமாரி தாக்கினர். முருகேசனின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து கடைக்காரர்கள் ஓடி வந்து பிடிக்க முயன்றனர். அவர்களையும் தாக்கிவிட்டு இளைஞர்கள் தப்பி ஓடினர். இதுபற்றி முருகேசன் போலீசில் புகார் செய்தார். சிசிடிவி வீடியோ அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தினர். போதை இளைஞர்கள் ஏர்வாடியைச் சேர்ந்த கனி மற்றும் அனாஸ் என்பது தெரியவந்தது. ஊருக்கு வெளியே பதுங்கியிருந்த இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கனி அனாஸ் இருவருமே மாமல் கேட்டு வியாபாரிகளை மிரட்டுவதை வாடிக்கையாக வைத்திருந்தனர் என விசாரணையில் தெரியவந்தது. இதுபோன்ற சம்பவங்கள் வெளியூரில் இருந்து ஏர்வாடிக்கு வரும் பக்தர்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்திவிடும். எனவே மாமல் கேட்டு மிரட்டுபவர்கள் மீது போலீஸ் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.